நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரியான கதைகளை வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க சமூகத்தோட பேச நினைக்கிறாங்க, இந்த முரண்களை பற்றி பேச நினைக்கிறாங்க. இந்த முரண்களை நீர்த்து போக செய்யறதுக்கான தொடர் முயற்சி தான் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ எனக்கு அந்த ஹீரோ பார்க்கும்போது அம்பேத்கரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சு பர்சனலி. ஸோ அது நீங்கள் அப்படி நினச்சி தான் இது பண்ணீங்களா? தீவிர வாசிப்பில் மார்க்ஸையோ அம்பேத்கரையோ பெரியாரையோ புறக்கணிக்க முடியாது. அது எழுத்துக்கள்ல எங்கேயாவது அது வெளிப்படலாம். அது படத்தோட கடைசி நாள் கடைசி ஷாட்னு சொல்லுவாங்க. அந்த ஷாட் முடிகிறது தான் அந்த ஃபிலிம் முடிகிறதுக்கான அர்த்தம். இப்போ அந்த ஷாட் எடுக்கவே முடியல. ஷாட் ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆச்சு ஷாட் எடுத்து. சென்சார் ஒரு சில விஷயங்களை கட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த படத்துக்கு எதாவது நேர்ந்துச்சா? ஸோ இங்கே வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு மனித வாழ்க்கையின் இன்னொரு அங்கம் தான். நம்ம வந்து அது வந்து ஆல்சோ நிறைய இடங்களில் படிப்பு முக்கியம் அப்படிங்கிறது டயலாக்ஸ் மூலமாகவும் காட்சி மூலமாகவும் பதிவு பண்ணிட்டே இருந்தீங்க. அது அது ஏற்படுத்துகிற வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அது ஏற்படுத்துகிற விவாதங்களாக இருக்கட்டும், அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒன்றாக மாறும். ஆமாம் கண்டிப்பாக. Supreme Mobiles. Lowest price, price drop protection, free screen replacement. Mobile na, nambagamana unnu. Adhu Supreme Mobiles thaan kanne. Coimbatore la Basham Constructions in Crown Residences. Special price, square feet veru 7999 only. For bookings call 98404-7777. சினி உலகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் ஃப்ராங்க்லின் ஜேக்கப் அவர்கள் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரைட்டர். எல்லா பக்கமும் பாராட்டுகள் மலையாக வந்துட்டு இருக்கு. ஸோ சமுத்திர கணேசர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இது படமாக ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிமாக பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு படம், அதை வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனியில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் ரிலேட்டடாக எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது எனக்கு தெரிஞ்சு ஒரு டெபுட்டன்ட்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ இது ஒரு பெரிய ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன் இந்த ஃபிலிம் பற்றி யோசிக்கும் போது. ஸோ ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சு, இந்த ஃபிலிம் கோயிங் டு ரிலீஸ் அப்படின்ற அந்த இடம் வந்து இன்னும் கன்வின்சிங்காக இருக்குது. ஸோ இந்த ஃபிலிம் பற்றி சொல்லணுன்னா அது அது ஏற்படுத்துகிற வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அது ஏற்படுத்துகிற விவாதங்களாக இருக்கட்டும், அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒன்றாக மாறும். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ விவாதங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் இருக்க பிழைகளை சுட்டி காட்டும் போதும், அதை சரி செய்கிறதுக்கும், அதை வந்து அடுத்த முறை வேலை செய்யும் போது உழைப்பினால் அதை சரி செய்கிறதுக்குமான யோசனைகள் மட்டும்தான் இருக்குது. சூப்பர், அதுக்கே ஒரு பெரிய இது வேணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ஒரு பர்சனல் க்வெஸ்சன் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒரு ஹீரோட பேர் இல்லை ஹீரோயின் பேர் வரும்போது தான் கத்துவாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரெஷோவாகவே இருந்தாலும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் வருது. ஒரு டெபியூட் டைரக்டராக நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் திரைப்படம் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க? கதையோட எந்த ஒரு இடம் வந்து அவங்கள இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தோணுச்சு? நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தொடர்ச்சியாக சமூகம் சார்ந்து யோசிக்கிறது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ஒன்றா நான் நினைக்கிறேன். நீ இங்கெல்லாம் விட நான் வந்து கேரளாவில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன் நான். அது இன்னொரு மொழி சார்ந்த இடம். அங்கே நீலம் ப்ரொடக்ஷன் பேர் வரும்போது ஒரு பெரிய ஒரு க்ரௌடோட அப்ளாஸ் இருந்தது. ஸோ எனக்கு ஒன்றுமே அது வந்து ரொம்ப ஒரு கான்ஷியஸ்னஸையும் ரொம்ப கிளியராக வேலை செய்யணுன்ற யோசனையும் கொடுத்துச்சு. ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது கதையாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபிலிமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த நம்ம யோசித்தது வந்து ஒரு ஃபிலிமாக மாறுறதோ இல்லை அது வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து வேற ஒன்றா போய் அந்த நீலம் ப்ரொடக்ஷனோட லெகசியை வந்து மிஸ் பண்ணுறதோ வந்து பண்ணிடக்கூடாதுன்ற யோசனை தான் ரொம்ப ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து நகர்த்துச்சுனே சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரியான கதைகளை வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க சமூகத்தோட பேச நினைக்கிறாங்க, இந்த முரண்களை பற்றி பேச நினைக்கிறாங்க. இந்த முரண்களை நீர்த்து போக செய்கிறதுக்கான தொடர் முயற்சி தான் நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய வெளிப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒன்ஸ் வந்து கதை ஃபிக்ஸ் பண்ணுறப்பே அதை கதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதே வந்து இது சமூகம் சார்ந்து எந்த அளவுக்கு இந்த கதை சிந்திக்குதுன்றது தான் அதோட பேசிக் க்ரைட்டீரியான்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு கதை எழுதுறோன்னா அது நமக்கு எப்போவாது நடந்திருக்கணும், இல்லை எங்காவது நம்ம பார்த்து அதுக்கு நம்ம தாக்க ஒரு ஸ்பார்க் தான் எழுதி வைக்கும். எந்த ஒரு ஸ்பார்க் இந்த ஒரு கதையை எழுத தூண்டுச்சு? ஆல்சோ நிறைய இடங்களில் படிப்பு முக்கியம் அப்படிங்கிறது டயலாக்ஸ் மூலமாகவும் காட்சிகள் மூலமாகவும் பதிவு பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ உங்கள் பர்சனல் லைஃபோட இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானே ஆக்சுவலாக நிறையெல்லாம் படிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே நிறையா படிக்கல. ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு ஃபிலிமுக்கு ஸ்பார்க் அந்த மாதிரி பர்டிகுலராக இல்லாமல் பார்த்த மனிதர்கள் நம்ம வாசிக்கிற இலக்கியங்கள் தான் இலக்கியங்களும் தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதை வந்து எதன் வழியாக அணுகிறதுன்ற ஒரு புரிதல் தான் என்ன கைண்ட் ஆஃப் ஃபிலிம் நீலம்லேருந்து வருதோ இல்லைன்னா எங்கள் சார்கிட்டேருந்து ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்கக்கிட்டேருந்து வந்து டுவர்ட்ஸ் சோஷியலாக டுவர்ட்ஸ் இந்த சோஷியல் கான்ஃப்ளிக்ஸை பிரேக் பண்ணுற ஏதாவது ஒன்று யோசிக்கிற மனசு தான் மனநிலை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
இன்னும் சொல்லப்போனால் எங்கள் டைரக்டர்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வெளில போகும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்கை பண்ணணும், அது அது சமூக பங்களிப்பாக என்னத்தை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாமே வந்து ஸோ ஒரு மென்டராக இருந்து அவர் வந்து ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது ஸோ இது இது இதை பிக் பண்ணணும் இதை பிக் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. மோரோவர் வாசிக்கிறதுனோட இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோ அந்த லைஃபையோ அந்த லைஃப் எல்லாமே நம்மளோட ரைட்டிங் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சில விஷயங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை 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 இது கம்ப்ளீட்லி ஃபிக்ஷன் எனக்கு அந்த ஹீரோ பார்க்கும்போது அம்பேத்கரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தோணுச்சு பர்சனலி. ஏன்னா நான் படிச்சாதான் என்னை பார்த்து மற்றவங்க படிச்சு வருவாங்க, நான் தான் அந்த ரூல்ஸை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நீங்க அப்படி நினைச்சுதான் இது பண்ணீங்களா கதை எழுதும் போதே? தீவிர வாசிப்புல மார்க்ஸையோ அம்பேத்கரையோ பெரியாரையோ புறக்கணிக்கவே முடியாது. ஸோ அது அந்த அது எழுத்துக்கள்ல எங்கேயாவது அது வெளிப்படலாம், அது அது வெளிப்பட்டிருக்கும் வெளிப்படணும், அது வெளிப்படுறதுக்கான தேவை இருந்துட்டே இருக்கு. அப்படி தான் நான் இதை சொல்ல நினைக்கிறேன். ஒரு காயின் பண்ணி பர்பஸாலாம் பண்ணுறதுன்ற ஒரு இதை தாண்டி இட் கம் அண்ட் இட் ஹேஸ் டு கம் கண்டிப்பாக. ஸோ எனக்கு பாரஞ்சித் அவர்கள்னு கிடையாது, நல்ல இயக்குநர்கள் எப்போதுமே ஒரு ஹீரோயின் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டாக காமிப்பாங்க ஒரு விமனை. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்தாலும் இனியா ஒரு மாதிரி வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இனியாவை சமீப காலமாக மறந்து போயிருந்தோம் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னு. திருப்பி அவங்களை பிக் பண்ணதுக்கான காரணம் என்ன? இது கரெக்டாக ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட் டேக் ஆஃப் பிளான் பண்ணோம். லாக்டவுனுக்கு முன்னாடியே ஷூட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு டேக் ஆஃப் போகிற டைம் தான் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ என்னென்னா ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து சரி நம்ம இனியாவுக்கிட்ட பேசணும் இது அவங்கக்கிட்ட பண்ண சொல்லான்ட்டு. நிறைய பேரை பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னா உடனே ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டி இதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஹார்ஸ் ரைடிங் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அது வந்து அந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட எப்படின்னா நாள் போயிட்டே இருக்குது, ஷூட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது வரைக்குமே ஃபிக்ஸாக இல்லை. ஸோ நாங்கள் அப்புறம் தேடும் போது அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ரைடிங் ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கும்போது அண்ட் ஷீஸ் அ டிசர்வ்ட் ஆக்டர். ஸோ அவங்க அந்த மாதிரியான ஒருத்தவங்களை வந்து நம்ம கூப்பிட்டு போவோம். ஸோ நமக்கு வந்து ஷூட் முடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸை ஈஸியாக கிராஸ் ஓவர் பண்ணிட முடியும் அவங்களால. அது ரெண்டும் ஆமாம். ஸோ ஆமாம் அவங்களுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்குமான ரீசன். அண்ட் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஷாட் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஷாட் படத்தோட கடைசி நாள் எடுத்தோம், படத்தோட கடைசி நாள் கடைசி ஷாட்னு சொல்லலாம். அது அந்த ஷாட் முடிகிறது தான் அந்த ஃபிலிம் முடிகிறதுக்கான அர்த்தம். அப்போ அந்த ஷாட் எடுக்கவே முடியல, அந்த ஷாட் கம்ப்ளீட் ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆச்சு அந்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதோட கோஆப்ரேஷனும் அவங்களோட பேஷன்ஸும் தான் அந்த ஷாட்டை வந்து அச்சீவ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அவங்களோட இன்புட் அந்த ஷாட்டில் இருக்கிறது வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற அது ஒரு வாவ் மொமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்புட்ஸும் அவங்களோட ஸ்ட்ரகிளும் ரொம்ப முக்கியம். ஆல்சோ சமுத்திரகனி சார் பற்றி பேசி ஆகணும். இப்போ என்னோட பர்சனல் இன்டர்வியூலையும் உங்களை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தம்பி ஸ்கிரிப்ட் கொடுத்து போயிட்டாங்க, ஒரு 1 ஹவரில் படித்து மறுபடியும் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அவர் பணம் நல்லா இருக்கும் அப்படின்னு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது அவர் பணம் நல்லா இருக்கும் நினச்சதுக்கான காரணம் என்ன? நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் அவருக்கு இன்னொரு ஆக்டர். நான் ஆக்சுவலாக சுப்பிரமணியபுரம் வந்து எப்படி இங்கே ஒரு காஸ்டிங்காக இந்த இடத்துல வந்து இந்த இங்கே வந்து ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு அதை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா சமுத்திரகண்ணனோட ரோல் வந்து அதில் ரொம்ப பயங்கரம். ஒரு கன்னிங்னஸை வந்து ஒரு கன்னிங்னஸை சாஃப்டாக டெலிவர் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் பண்ணியிருப்பார். அது வந்து அதுக்கு நிறைய பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஓகே இது எல்லாமே இருக்குது அவர்கிட்ட அப்படின்ற யோசனை இருக்குது. இப்போ சார் எனக்கு சஜஸ்ட் பண்ணார், இடையே நீ அவர் கூட ஒர்க் பண்ணிப்பார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவரை ரிசர்ச் பண்ணுறேன், அவருக்காக சில கிரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஸோ அவர்கிட்ட ரொம்ப பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, நம்ம தான் அதை புல் பண்ணோம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்தது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அது வந்தது, அது இருந்தது. அண்ட் அவர் பயங்கர ரெடியாக இருந்தார், ஹீ இஸ் ரெடி டு டூ. அதுதான் அவரோட யோசனையே அதுதான், உங்களுக்கு என்ன வேணும் இது தானா, இதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு பக்காவான பெர்ஃபார்மர். ஓகே. ஸோ மெட்ராஸ் ஜானி, நாங்கள் மெட்ராஸ் ஜானின்றது வரைக்கும் பார்த்துருக்கோம், இதுக்கு மேலே ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி அவர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ட் செட்டில் மறக்க முடியாத தருணங்கள் டெஃபினெட்லி இருந்திருக்கும். நம்ம எழுதினாலும் அங்கே போயிட்டு நமக்கே ஒரு வாவ் ஃபேக்டர்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத தருணங்கள் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்க முடியாத தருணங்கள் இந்த ஃபிலிமில் வந்து என்னென்னா ஒரு 34 நாளில் ஷூட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. மறுபடியும் லாக்டவுன் வந்துடக்கூடாது, யாரும் குவாரண்டைனில் போய் மாட்டிக்கக்கூடாதுன்ற யோசனை தான். 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணும். இன்னும் சொல்லப்போனால் இது 34 டேஸ் மாரத்தான்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும்போது இதில் இருக்க மொமெண்ட்ஸை பிக் பண்ணி சொல்கிறதுன்றதுலாம் ரொம்பவே ஹார்டான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹரி கூட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கு, இருந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு நைட் சீக்வன்ஸ் வரும், அந்த நைட் சீக்வன்ஸில் பேக்ரவுண்டில் கிரவுண்டில் ஜானி நடந்துகிட்டே இருப்பான்.
அவன் நடிச்சிட்ருப்பான், ரொம்ப பேக்ரவுண்டில் நடிச்சிட்ருப்பான். இங்கே ஃபோர்க்ரவுண்டில் கலையரசனும் கார்த்தி சாரும் டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் அவனை கல் எடுத்து அடித்து அவனை வந்து வெளில போக சொன்னாங்க. வெளில படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, வெளில படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் அவன் கிட்டத்தட்ட அவன் டெய்லியும் இதை ஃபேஸ் பண்ணுவான். அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக காஸ்ட்யூம் போட்டிருப்பான், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டுருப்பான். அவங்க என்னமோ சரி இவன் வந்து தேவையில்ல அவங்க நின்றுட்டுருக்கான்ற மாதிரி அவனை டெய்லி போட அந்த பக்கம் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுவாங்க. இன்னுமே அப்படிப்பாங்க. ஆடிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணோன்னா அவனுக்கு மேக்கப் டெஸ்ட் போட்டுட்டு அவனை டி நகருக்குள்ளார விட்டு டி நகரில் சும்மா அப்படியே விட்டோம். அவன் பாட்டிலும் போயிட்டு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரியான மனிதர்கள் கூட போயிட்டு அவன் பேசுவான். அது அதெல்லாமே மேக்கிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு அவன் ஒரு வேலைக்கான இன்புட்டை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான்டா பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவன் ஸ்டார்ட் ஆகிடுவான். ஓகே நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நம்ம இதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நகர்ற, அதை யோசிக்கிற, அதை தீவிரத்தன்மையோடு அதை அணுகிற ஒரு ஆள் அவன். ஸோ அது அதை நான் அவன்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆமாம். ஸோ ஒரு இயக்குனராக வந்து நீங்கள் நிறைய எழுதியிருப்பீங்க, ஆனால் சென்சார் ஒரு சில விஷயங்களை கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏதாவது நேர்ந்துச்சா? முற்றிலுமாக அப்படி சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். இது முற்றிலுமாக அது ரெஃப்யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கல. சில திரைப்படங்கள் வருது, அந்த திரைப்படங்கள் ஏதோ ஒரு பங்களிப்பு கொடுக்குது. என்னென்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கலைஞனுக்கு இதெல்லாம் வந்து நிர்பந்தத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற யோசனை இங்கே ஏற்கனவே இருக்குது. இந்த சமூகம் சார்ந்து என்ன இயங்கணும், எதை பேசணும், இங்கே இருக்க டைவர்சிட்டியை கெடுக்காமல் பேசணுன்ற அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து இங்கே சென்சார் கட்டமைக்கப்படுது. அதை மீறி முழுமையாக தன்னுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற கலைஞர்களை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை நுட்பமாக பார்க்குற அதை இது பண்ணுற இது இருக்குது. சில விஷயங்கள்லாமே இன்னுமே ஒரு சில டயலாக்ஸோ சில இதெல்லாமே வந்து ஒரு விவாதமாக அது வந்து சர்ச்சையா இல்லை அது தேவையா அப்படின்ற மாதிரியான பிரச்சனை வந்தது. ஸோ அதை நம்ம பேசுகிறோம், அது எனக்கு வேணும், இது இன்ன காசுக்காக இந்த டயலாக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். நான் என்னால் அதை பேச முடிஞ்சு, அதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிச்சு, அண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆம்பியன்ஸும் இருந்தது சென்சாரில். பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் இன்னும் அவ்வளோ இதெல்லாம் கேள்விப்படலை. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சென்சார் பற்றி. அதில் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. நான் ஒரு கிரியேட்டர், நான் வந்து ஒர்க் பண்ணி நான் சென்சாரை பார்த்து அவங்கள்ட்டேருந்து நான் ஒன்று ரிசீவ் பண்ணும்போது சென்சாரை பற்றின ஒரு புரிதல் எனக்கு வேறு ஒன்றா மாறுது. ஸோ மேபி இன்னும் ஃபர்தராக நான் என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியில் சந்திக்கிறேன் அப்படின்றதுனோட என்னால் பண்பட முடியும்னு நினைக்கிறேன். என்னால் அதுலேருந்து ஒரு நேர்த்தியான ஒன்று எடுத்துட முடியும்னு நான் நம்புகிறேன். இல்லை படமாக இந்த ஃபிலிம் வந்து ஒரு 3 hours இருந்துச்சு. ஒரு 3 hours இருந்தது இந்த ஃபிலிம். அதை வந்து எடிட்டாக இப்போ பண்ணி இதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சர்டன் டைம் டியூரேஷன் வந்துச்சு. இப்போ அந்த 3 hoursலேயே எனக்கு வந்து நிறையா போச்சு. ஸோ என்னோடய நான் எழுதின சீக்வன்சஸ்ஸு அது எல்லாமே போச்சு. அது எல்லாமே ஒரு கஷ்டமான மூமெண்ட் தான். சென்சார் கிட்டேருந்து ஒன்றும் பெருசாக போலன்னு மியூட்ஸ் நிறையா இருந்தது. சென்சாரில் மியூட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் டயலாக்ஸ் போட்டு நாங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. மியூட் இல்லை, அது வந்து நீங்கள் பொதுவாக இங்கே வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு மனித வாழ்க்கையின் இன்னொரு அங்கம் தான். நம்ம வந்து அது ஒன்றும் வாழ்க்கையில் இல்லை இல்லை சரி, அது நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையாக அது ஒரு வல்காரிட்டியோடு அதை அணுக தேவையில்லை நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு பெரிய விஷயம், அதை பற்றி நம்ம அவ்வளோலாம் பேசவில்லை. அண்ட் அதெல்லாமே அவங்க எடுக்க சொன்னாங்க. ஸோ ஓகே இட்ஸ் ஃபேர் திங். நான் என்னென்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து நம்ம ரொம்ப ரியலாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க அந்த மொழியோ அவங்களுடைய வழக்கமான கான்வர்சேஷனையோ போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அங்கே மட்டும் நான் க்ளீனாக நின்று அது எல்லாத்தையும் ரப்பர் போட்டு எரேஸ் பண்ணி நான் சொல்கிறது வந்து எனக்கே வந்து வியர்டாக இருந்துச்சு. ஆமாம் இருந்துச்சு. ஒன்ஸ் ரைட்டிங்னு வரும்போது அந்த ரைட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே எனக்கு வந்து எனக்கு அதெல்லாம் தோணலை. எனக்கு என்ன சென்சார்னு ஒன்று வரும் அதெல்லாம் யோசிக்கல. ஒரு ரைட்டராக நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை தான் கிரியேட் பண்ணுறோன்ற யோசனையிலேருந்து தான் பண்ணேன். என்னென்ன காட்சிகள் உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க நான் விவாதத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த காட்சிகள் இல்ல வசனங்கள் கண்டிப்பா அது பேசப்படும் விவாதத்துக்கு வரும்னு உங்களுக்கு தோணுச்சு எழுதும் போதே? நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கேன்ற சென்ஸ்ல சொல்லல. இல்ல இல்ல புரியுது புரியுது. நான் வந்து தொடர்ச்சியா சிக்கல் இருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ளார அந்த சிக்கலை நோக்கி எரியப்படுற ஒரு சின்ன கல்லாக இருக்கணும்னு தான் யோசிக்கிறேன். ஆமாம் ஆமாம் அதுதான். ஸோ அதுதான் இப்போது பப்ளிக் போலீஸ் கான்ஃப்ளிக்ட்டு அதை வந்து இந்த ஃபிலிம் வந்து ஏதோ ஒரு வகையில் டைல்யூட் பண்ணுது அப்படின்னா அதை தான் நான் விவாதம்ன்றேன். ஸோ அது மாதிரியான விவாதங்களை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, அது என்ன காட்சிகள் ஒரு வசனங்கள் கண்டிப்பாக பேசப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஆடியன்ஸாக சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க போலீஸில் அதிகாரத்தில் எல்லாருமே அடியாள் அப்படின்னு சொல்கிற மென்ஷன் அப்படி அந்த வார்த்தையை என்கிட்ட பர்டிகுலராக கேட்டாங்க.
இன்னும் ஃபிலிம் பார்க்கும்போது, ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் கேட்கும் போதோ இல்லை அதுக்குள்ளே இருக்க வேறு சில டைலாக்ஸை பற்றி பேசும்போதோ நான் யோசிச்சிருக்கேன், நான் சில இடங்கள்லாம் யோசிச்சிருக்கேன், இதை பற்றி பேசுவாங்க, இதை பற்றி கேட்பாங்க, இதே இப்படி பேசுனீங்க, இதே இந்த வார்த்தையை வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்கன்னு சில விஷயங்களை எதிர்பார்த்துருக்கேன். ஹோப் படம் வந்ததுக்கப்புறம் அப்படி அது கேள்வி வராது நினைக்கிறேன், ஏன்னா படத்தில் ஒன்றி போகும்போது அவங்களுக்கு அப்படி இருக்கலாம், இருந்தால் சந்தோஷம். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி பாராட்டுக்கள் அப்படிங்கிறது நல்லா வந்துட்டுருக்கு. வெற்றிமாறன் வந்து நாங்கள் ஒரு பெரிய இயக்குனராக பார்க்குறோம், அவரே வந்துட்டு இவர் ப்ராமிசிங்கான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாரதிராஜ் அவர்களும் பார்த்து பாராட்டியிருக்காங்க, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் வந்து ரஞ்சித் சார் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம்னாலும், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இயங்குற ஒரு டெக்னீஷியனாக என்ன நான் பண்ணிக்கிட்டேன், இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யார் யார் இதை வந்து இது ஒரு ஆர்ட் ஃபார்ம், இது ரொம்ப க்ளீனாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சி அதில் வந்து வெற்றிமாறன் சாருக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. நான் இன்னும் சொல்ல போனால் நான் வந்து ஒரு ரசிக மனநிலையிலேருந்தே சொல்ல முடியும், நான் அவரை வந்து ரொம்ப தீவிரமாக நேசிக்கிற ஒரு ஒரு ஆள் தான். நான் ஒரு இயக்குனராக ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்க்கும்போது ஓகே இஸ் அ டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும், அவர் மேலே ஒரு பிரமிப்பு இருக்கும், வெற்றிமாறன் சார் மேலாம் அவ்வளோ பெரிய பிரமிப்பு இருக்குது. அண்ட் நான் வந்து நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் ஈவன் அந்த மாதிரிலாம் சொல்லுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அஸ் அ ஃபிலிம் மேக்கராக அவர் வந்து அது ஒரு பட்டிங் டேலண்ட்டாவோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கிறத அவர் அட்ரஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அது ஒன்று சொல்லப்போனால் அவர்கிட்ட அந்த ரெக்கக்னேஷன் வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி தான், ஹாப்பி தான். அவர் பர்சனலாக படம் பார்த்தவங்கள்ட்ட மேடையில் சொன்னது நாங்கள் பார்த்தோம், பர்சனலாக என்ன சொன்னார்? பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொன்னார், சில விஷயங்களை பற்றி பேசினார், சில விஷயங்களோட சில விஷயங்களை நான் என்னவா பண்ணியிருக்கேன் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு சொல்லியிருந்தார். ஒரு 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 வெல்கமிங் இருந்தது அவர்கிட்ட, அவர் வந்து ரொம்ப க்ளீனாக வெல்கம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவர் அவர்கிட்ட அவர் ரொம்ப க்ளீனாக பேசினார், நீங்கள் இப்படி இருங்க, இப்படி இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு அதோட கைடன்ஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு 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 புதுசாக வரவங்களை வரவேற்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் அது. அது எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அது அவருக்கு அவர்கிட்ட பேசினதே ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் பார்க்குறேன் நான். நேற்று தான் பார்த்தாரு, நேற்று நைட்டு பார்த்தாரு சார். சார் சார் பார்த்துட்டு நீ தான் எழுதுனியா, நீ தான் எழுதுனியா சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டார் சார், நான் தான் சார் அப்படின்னு. ஸோ அவர் அவர் இப்போன்னு இல்லை, நம்ம சினிமான்ற அந்த ஃபார்மே வந்து நமக்கு நம்மளோட பயணியர்ஸ் என்னவா நமக்கு காட்டியிருக்காங்கன்றது காட்சி மொழியெலாம் வந்து பாரதிராஜா சாரோட காட்சி மொழிக்கெலாம் நான் வந்து எப்படி சொல்கிறது அது இன்னுமே கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தான், அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அவருடைய காட்சி மொழிகள்லாம். நான் வந்து 16 வயது நிலை படத்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பிடிச்ச ஒரு ஃபிலிம். நான் அதை டீகோட் பண்ணணும் அப்படின்னா அதோடய ஹீரோ யார், அதில் இருக்க ப்ரொட்டகனிஸ்ட் யார், அதில் இருக்க ஆன்டகனிஸ்ட் யார், அந்த ஃபிலிம் என்னவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுச்சு, இதுதான் அவரோட டெபுட் ஃபிலிமு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஹீரோ சினாரியோ ஒரு ஹீரோயின் சினாரியோலாம் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35-40 இயர்ஸுக்கு பேக் ஒருத்தர் வந்து இந்த சினாரியோ பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபிலிம் பண்ணுறாரு அப்படின்ற இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிக்ஷனரி நம்ம கடந்து போகணுன்றதோ ஈவன் அதில் இருக்க பிழைகளையும் அதில் இருக்கக்கூடிய இதையுமே வந்து ரொம்ப க்ளீனாக எடுத்து அதை வந்து அது இன் ஃபியூச்சராக நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக வரும்போது அதை ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக தான் பார்க்குறேன். நீ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் எனக்கு பயங்கரமாக பேசினார், அவங்கக்கிட்டலாம் போயிட்டு அந்த அந்த மாதிரியான இதெல்லாம் கேட்கும் போதே வந்து ஒரு 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 ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு நம்ம எழுதுனதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும்போது ஒரு நிறைவு கிடைக்குது, அந்த நிறைவு வந்து பயங்கர மகிழ்ச்சியை கொடுத்து. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க ஃப்ராங்க்லின் ஜேக்கப் இப்போ ரைட்டர்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியாச்சு, ஆனாலும் நம்ம மைண்டுக்குள்ளே இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போதுலேருந்தே, அந்த மாதிரி உங்கள் ட்ரீம் ஸ்டோரி அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒன்றுமே பண்ணும்போதுமே கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ட்ரீம்லேருந்து உருவாகிறதா தான் நான் நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா ஏதோ ஒரு வகையில் நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று நம்ம இருந்துச்சு. இப்போ இப்போது நான் வாழ்ந்த சூழலில் இருக்கக்கூடிய மனிதர்களை பேசணுன்றது இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் இருக்குது. அது அது இந்த மாதிரியான ஒன்றா இந்த மாதிரியான ஒன்றா பிச் பண்ணணுன்றது தோல்ல, அந்த கதைக்கான திரைமொழியையும் அந்த கதைக்கான அந்த கதைக்கான மேக்கிங்கையும் அந்த கதை தேர்ந்தெடுத்துக்கும். இப்போ நம்ம எந்த கதை நோக்கி எந்த களம் நோக்கி நகர்றோம் அப்படின்றதுல தான் நான் யோசிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அப்படியே அவுட் அண்ட் அவுட்டாக கம்ப்ளீட்டாக கண்டெம்பரரியாக மாறணுமா அது பற்றின எந்த யோசனையும் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக வெகுஜன ரசனைக்குள்ள சினிமாக்களை எடுக்கணுன்ற யோசனை மட்டும்தான். எனக்கு ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும், எதுக்கு அப்படின்னா டெபியூட்டாக வர எல்லா டிரெக்டர்ஸுமே பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் வச்சு தான் படம் போடணும், அப்போ தான் பேசப்படும் நினைப்பாங்க. ஆனால் ஒரு கதையை நம்பி கதை தான் ஹீரோன்னு படம் பண்ணதுக்காக ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பார்க்க போகிற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ரொம்ப 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 கரெக்டான வேலைகளை அங்கீகரிக்க தவறுனதே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் மக்களை. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் காஸ்ட்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்போது அந்த அங்கீகாரத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையும் தான் பிரதானமாக பார்க்குறேன். இப்போ நம்ம அதை அது அதன் அடிப்படையில் தான் அது உருவாச்சு.
ஸோ நான் மக்கள் வந்து இன்னுமுமே நான் சொல்கிறேன், நீங்கள் நேர்த்தியாக ஒன்று எடுக்கலைனா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களோட அவுட்புட்டில் இருக்க குவாலிட்டி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையும் யோசனையும் மட்டும்தான் அதை ஓகே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான யோசனையை மக்கள் என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை, அவங்க விட்டதும் கிடையாது. அந்த மாதிரியான ஒன்றா இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கான சூழல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், அவாய்ட் பைரசி அப்படின்னு சேர்த்து சொல்லிவிடுங்க. தியேட்டர்ஸில் பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். பைரசியை அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனோ அதை வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளணுன்ற அந்த தேவையும் இருக்குது. ஆனால் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது கிடைக்கிற நிறைவை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். மேலும் நிறைய திரைப்படங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. எங்கே ஒரு வாட்டி என் பேர் திருப்பி சொல்லுங்கள். இமபிந்து. இமா பிந்து. இமா பிந்து. ஓகே, ஹிமா பிந்து. இமா பிந்து. சரி, இது வந்து ஹைபிஸ்கஸ். அது ரொம்ப கியூட்டாக அழகாக இருந்தது. ஓகே, நான் அவருக்கு கொடுத்துட்டேன் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வரைஞ்சாரு. பார்த்தா கடைசியில் ரோசா பூ மாதிரி.